வெல்கம் டு அப்கே ஜாப்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரயில்வேல திருச்சி டிவிஷனல் ஆஃபீஸில் இருக்கிற பர்சனல் பிரான்ச்சிலிருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் கிராசிங்கில் இருக்கிற கேட்மேன் அந்த வேலைக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மெட் அனெக்சர் ஏ அப்படின்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. அதை பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணிட்டு தான் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய அட்ரஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில், இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்சர்வீஸ் மேன் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்சர்வீஸ் மேன்னா அவங்க வந்து மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஈவன் பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் இதில் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க கூட இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாதுன்றத க்ளீனாக இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் 55க்குள்ளே இருக்கணும், 10th படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த எக்ஸ்சர்வீஸ் மேன் அவங்களோட டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து அவங்களோட பென்ஷன் புக், பிபிஓன்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்டர், பென்ஷன் ஆர்டர், இது எல்லாமே வந்து அவங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா திருவாரூர் டு காரைக்குடியில் இருக்கிற அந்த லைன், அந்த ரூட்டுக்கு தான் வந்து இந்த கேட்மேன் வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து கான்ட்ராக்ட் பேசஸில் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கன்சாலிடேட் பேமெண்ட்டாக மாதம் வந்து 23,000 கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு செலக்ட் ஆகிறவங்க கேஷ் அண்ட் டெபாசிட்டாக, காஷ் அண்ட் டெபாசிட்டாக வந்து ஒரு 10,000 ரூபீஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக உங்கள்கிட்டருந்து ஒன்று வாங்குவாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிவிஷனல் பர்சனல் ஆஃபீஸர், சதர்ன் ரயில்வே, திருச்சிராப்பள்ளி டிவிஷன், திருச்சிராப்பள்ளி, பின்கோடு 620001. இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதை அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அனெக்சர் ஏ அப்படின்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பேர், அப்பா பேர், ஆதார் நம்பர், பேன் கார்டு, டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் எப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்க அப்படின்றது, சர்வீஸ் முடித்து டிஸ்சார்ஜ் ஆனது, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மிலிட்ரி சர்வீஸ் நம்பரு, டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட்டு, டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு என்ன ரீசனு அப்படின்றத இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி, கூட வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட எக்ஸ் ஆர்மி அந்த டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பிபிஓ அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிற எக்ஸ் ஆர்மி பர்சன்ஸ் இதுக்கு இமீடியட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே அந்த வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், நன்றி, வணக்கம்.